என்ன தமிழ், என்ன சொல்றா இவ? என்ன சொல்லுவா? அவ அந்த மோதிரத்தை டிராயர்ல தான் கொண்டு வந்து வச்சாலும் அத நீ தான் எடுத்துப்பேன்னு சொல்றா. டேய், என்ன திமிரடி உனக்கு? அடி ஓடி, அடி போ, அடி அடி. ப்ளீஸ் ஆண்டி, வேண்டாம். இப்படி வா ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ஓடி. நான் பேர் கூப்பிடுறேன், ஓடி ஆண்டி. வேண்டாம் ஆண்டி, ஓடி உள்ள. ஆண்டி ஆண்டி, கதவு திறங்க ஆண்டி. ஆண்டி கதவை திறங்க ஆண்டி. சேகா, சேகா. பிரபா, வா 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 பிரபா. சக்தி, பிரபா வந்துரு. எங்க இருக்க பிரபா? ஏய் இங்க வா, போய் பார்க்கலாம். ஏய், உனக்கு நல்லா தெரியுது. ஏய், சீட்டிங் பண்ணாத பிரபா. குரல் மட்டும் கேக்குது. நீ போய் சொல்ற, உன்னால நல்லா பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. இப்படி பாத்தியாமா? ஓ, அருமை புத்திர கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்க. சீ, இவனெல்லாம் என்னென்ன பண்ணி தொலைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவனை இப்படியே விட்டுற வேண்டியதான். இவனை எல்லாம் பெருசா நினைச்சா நம்மளதான் லூசுன்னு சொல்லுவாங்க. இப்போ மலர் மாட்டிக்கிட்டியா? டேய், நீ கர்ச்சீஃப் எடுத்து பார்த்ததானே? சத்தியமா இல்ல சக்தி, ஏ 6th சென்ஸால கண்டுபிடிச்சேன். டேய், நீ ஏதோ பண்ணியிருக்க. அது உன்னோட இந்த வளையல் சவுண்ட வச்சே நீ எந்த பக்கம் போறன்னு கண்டுபிடிச்சிட்டே. அட பாவி. சரி, இப்போ நீ ஓகே. ஏய், ரொம்ப டைட் பண்ணாதடா. சும்மா பில்ட் அப் பண்ணாத. இங்க பாரு, இது எவ்வளவு சொல்லு பாப்போம். நாலு. ஏய், சும்மா தானே சொல்ற? ஐயோ இல்ல பிரபா. ஓகே, ரெடி. இங்க இங்க. ஏய், இந்த பக்கம் இந்த பக்கம் வா பிரபா. இங்க இருக்க சக்தி. எங்கடா சக்தி? இங்க பிரபா. இங்க இருக்க சக்தி. இங்க 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 இருக்கடா. இங்க 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 இருக்கடா பிரபா. ஏய் பிரபா, இங்க இங்க இந்த பக்கம் சக்தி. பிரபா பிரபா, எங்கடா இருக்க? சத்தத்தை காணோம். இங்க இங்க இங்க. ஏய் பிரபா, எங்க இருக்க? ஏய், புடிச்சிட்டேன். எனக்கு கடி புடிச்சிட்டேனே. நல்லா மாட்டலையா? விடுங்க. எனக்கு தான் உங்களுக்கு பிடிக்கல. பின் எதுக்கு வந்து என்ன தொடறீங்க? தமிழ் தமிழ் தெரியாம தான் தொட்ட, அதுக்கு தள்ளி விடுவியா? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல உன்ன. ஏய், ஒரு வாட்டி அவன் மேல பட்டுச்சு அவ்வளவுதான். யார் மேல கை வைக்கிற? ஏய், தொலைச்சிருவான். ஏய், சக்தி கேக்க நீ யாரா? கிளாஸ்கல். ஏய், அட்ஜஸ்ட் யாரா? ஏய், அட்ஜஸ்ட் டைம். ஏய், உனக்கு யாரா? ஏய், அவனுக்கு தெரியலையா? ஐயோ, ஏய், கொன்றுவா. ஏய், யாரா நீ? எங்க இருந்து வந்துட்ட? எங்க வீட்ல அதிகாரம் பண்ற? என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பாடா உனக்கு? என்னது டேய், இங்க பாரு. நீ என்ன டேனு கூப்பிட்டப்ப திருப்பி நான் என்ன டீனு கேக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டேய், கூப்பிட்டு பாரு. டேய், கூப்பிட்ட என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க பாரு, வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் அடிச்சேன், தாங்க மாட்டேன். கடற வாடா. ஏய், உன எலக்கறம போச்சு. ரஸ்கே என்ன பண்ணுவ? அர்ஜுன் வேண்டா. பத்தி தெரியாம பேசிட்டான். விட்டு பாவம். ஆ, யார பாத்து பாவங்கற? வர சொல்லு, யாரு பாவம்னு தெரியும். டேய், போடா. உன்ன பத்தி எனக்கு தெரியாது. உனக்கும் சரி, உங்க அப்பனுக்கும் சரி,
வெறும் வாய் வீரப்பா பேசுவீங்களே தவிர எதுவும் பண்ண மாட்டீங்க. உன்னையும் உங்க அப்பனையும் பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்காண்டா இவன். தப்பி தவறி உன் வீரப்பெல்லாம் இவங்கிட்ட காமிச்சிடாத. ஏதோ என் மேல இருக்கிற மரியாதைக்காக உன்னை எதுவும் செய்யாம இருக்கான். அத காப்பாத்திக்க பிரபா. இப்பவாது உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? உன்னை விட எங்க இருந்தா வந்தவா முக்கியமாயிட்டா. ஏய் சும்மா நிறுத்தடி. எங்க இருந்தோ வந்தவ நீ. என் பையனை மைக்கி உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்ட. இப்ப என்னமோ பெரிய யோகிய மாதிரி பேசுற. மா சக்தி உன்ன தப்பா சொல்லலையே. நீதான் தப்பான ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. நீ முதல்ல நிறுத்துடா. அம்மானு கூப்பிடுறத முதல்ல நிறுத்து. எனக்கு இவதான் முக்கியம், அந்த ரேவதி தான் முக்கியம். அவங்க பின்னாடி போனியோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா பிள்ளைங்கிற உறவெல்லாம் எங்க இருந்தோ வந்தவாவ உன் அப்பனை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கா. நீயும் அது என்ன எதுன்னு கேட்க துப்பில்லாம அறிவில்லாம அவ கூட போய் உறவு கொண்டாடிட்டு இருக்க. நீ என்ன அம்மானு கூப்பிடுறியா? இனிமே அந்த வார்த்தைய உன் வாயில இருந்து வரக்கூடாது. இவன் ஒண்ணு வானத்துல இருந்து குதிக்கல, பத்து மாசம் என் வயித்துல இருந்துட்டு தான் வந்திருக்கான். இன்னைக்கு வேணா உன் மேல இருக்கிற மயக்கத்துல என்ன மறந்துருக்கலாம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் என் பாசம் வேணும்னு அவன் என்னை தேடி வரதான் போறான். அன்னைக்கு நீ அனாதையா நிப்படி. இது நடக்கதா போகுது. போடா வெயிட் பண்றா. உந்தானைய பிடிச்சுட்டே போ. நீங்க வாங்க. பிரபா அதிட என்ன இது சுத்தமா சூடே இல்ல. அது அது வெச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதான் ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆறி இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது. சாப்பாடு எடுத்து வைக்கும் போதே அதை சூடு பண்ணி எடுத்து வைக்கணும்னு ஒரு அறிவு வேண்டாமா? போ போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா. ஏதாவது டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். அர்ஜுன் ரேவதியோட டிரான்ஸ்பர் மேட்டர் எப்போ முடிஞ்சிருச்சுன்னு அண்ணன் சொன்னாரு. ஆனா இன்னும் ஆர்டர் வந்த மாதிரி தெரியலையே. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. என்ன பண்றது, டிரான்ஸ்பர் ஆர்டர் கைக்கு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. கூடிய சீக்கிரமே வந்துடும் ஆண்டி. இது மட்டும் என் காரணத்து கொண்டு மிஸ் ஆக கூடாது அர்ஜுன். இதுல தான் என் லைஃபே இருக்கு. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் என்னோட வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்கும். அவளால என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே சுக்கு நூறா போயிடுச்சு. அதனால தான் கேக்குறேன் ஆண்டி. உங்க நிம்மதியும் சந்தோஷமும் திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுல 1% கூட டவுட் வேண்டாம். டிரான்ஸ்பர் நிச்சயம் கிடைச்சிடும். நான் யார நம்புறேனோ இல்லையோ உன்னை நம்புறேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயத்திலையும் நான் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஏய் எவ்வளவு நேரம்டி பசிக்குது, சீக்கிரம் வா. ரொம்ப சூடா இருந்தது ஆண்டி. அதான் அம்மா இவ
வேணும்னு தான்மா பண்ணிருக்கா. ஆமா, மூணு வேளை நல்ல மூக்கு முட்டை கொட்டிக்கிறாள அந்த திமிரு கொழுப்புதான். நாளையில இருந்து நீ மூணு வேளை இல்ல ரெண்டு வேளை தான் சாப்பிடுற, புரிஞ்சுதா? பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. எவ்வளவு நேரம்? பசியோட உட்கார்ந்திருக்கேன், இப்ப போய் இப்படி பண்றியே? ரொம்ப சூடா இருந்தது ஆண்டி. அதான் இவ வேணும்னு தாம்மா பண்ணிருக்கா. ஆமா, மூணு வேளை நல்ல மூக்கு முட்டை கொட்டிக்கிறாள அந்த திமிரு கொழுப்புதான். நாளையில இருந்து நீ மூணு வேளை இல்ல ரெண்டு வேளை தான் சாப்பிடுற, புரிஞ்சுதா? வேற குழம்பு ஏதாவது இருக்கா இல்லையா? இருக்கா ஆண்டி. அப்ப ஏன் நிக்கிற? போய் எடுத்துட்டு வா. போ. ஒரு வேளை சொன்னா பத்து வேளை பண்றா. எவ்வளவு நேரம்? சீக்கிரமா, பசிக்குது. வச்சிருமா, நாங்க போட்டுக்கிறோம். இது எவன் கிளீன் பண்ணுவான்? உங்க அப்பா வருவானா? ஏன் மச மச நின்னுட்டு இருக்க? போய் துணி எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணு. இந்தாமா. ஏய் அர்ஜுன், இத சாப்பிட்டு பாருங்களேன். இத நான் பண்ணது இல்ல தம்பி, இது எனக்கு பிடிக்காது. என்ன அர்ஜுன், உங்களுக்காக நான் பண்ணேன். அர்ஜுன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு என்ன பிடிக்குங்கறத நீ கேட்டு செஞ்சிருக்கணும். பிடிக்காத உன்ன சமைச்சு வச்சனா அவன் எப்படி சாப்பிடுவான்? இனிமே சமைக்கும் போது அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமை, நல்லா சாப்பிடுவான். என்ன அர்ஜுன்? ஆண்டி, தமிழா சமைக்கிறதா? எதுக்கு ஆண்டி இந்த விபரீத முயற்சி எல்லாம்? எனக்கு என்னவோ ஸ்னேகா சமைக்கிறதே பிடிச்சிருக்க. எனக்கு அதுவே போதும். ஏய் ஆண்டி, உன புதினா துவையல் செய்ய சொன்னனே, எங்க அது? இல்ல ஆண்டி, மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேரானா? கையில அரைக்க மாட்டீங்களோ? கை எதுக்கு கொடுத்திருக்காங்க கடவுளு? அமிகல் இருக்குல்ல, அதுல அரைக்க வேண்டிதானே? உடம்பு வளையாம வேலை செய்யணும். இல்ல ஆண்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுவுமே நான் சொன்னதா நீ செய்வியா? இனிமே காரணம் எல்லாம் சொல்லாம எல்லாத்தையும் நீயா எடுத்து போட்டு செய்யணும், புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி. போ. ஏய் அர்ஜுன், தமிழ் தண்ணி எடுத்து கொடுமா. சாப்பிடுற மாதிரி தண்ணி எடுத்து வைக்கணும்னு தெரியல பாரு அந்த மரமண்டைக்கு. சீக்கிரம் கொடுமா, சீக்கிரம். இந்தாங்க அர்ஜுன், தண்ணி குடிங்க. பாத்து மா, அர்ஜுனை யாரோ நினைக்கிறாங்கம்மா. ஸ்னேகா, ஏன் டிஸ்டர்ப்டா இருக்க? இல்ல, கொஞ்சம் உடம்புக்கு முடியல. அதான். என்னாச்சு? ஹாஸ்பிடல் போலாமா? அர்ஜுன், அம்மா கூப்பிடுறாங்க. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. பாத்து மா, அர்ஜுனை யாரோ நினைக்கிறாங்கம்மா. பாத்து சாப்பிடுங்க அர்ஜுன். ஆமாப்பா, பாத்து சாப்பிடு. நீ வா, வந்து உட்கார். ஏய், தண்ணிய ஊத்தி வை. அர்ஜுன்!
மாங்கா ஊர்கா இருக்கும்ல அதை எடுத்துட்டு வா. என்னடி நிக்கிற? இல்ல ஆண்டி, பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. ஐயோ, எந்த ஒரு வேலையும் நீ உருப்படியா செய்யவே மாட்டியா? ஆனா இந்த திருட்டுத்தனம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் மட்டும் கரெக்டா பண்ணு, அப்படிதானே? அம்மா, எங்க காலேஜ் கேன்டீன்ல ஃபுட்டே சரியில்லைம்மா. இனிமே நான் வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போயிடுறேன். நீ எதுக்கு தேவையில்லாம எடுத்துட்டு போனோம்? இதோ இவர் காலே வெட்டியா தானே இருக்கா? நாளையில இருந்து கொண்டு வர சொல்றேன். பாரு, நாளையில இருந்து இவளுக்கு காலேஜுக்கு லஞ்சம், அதே மாதிரி இவனுக்கு ஆபீஸ்க்கு லஞ்சம் நீ தான் எடுத்துட்டு போறம்மா. எனக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா போதும், அர்ஜுனுக்கு எல்லாம் வேண்டாம். ஏண்டி, இவனும் பாவம் ஹோட்டல் சாப்பாடு தானே சாப்பிடுறா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுமே. இல்லாண்டி பரவாயில்ல, ஆபீஸ் ஒர்க்கை பத்தி உங்களுக்கே தெரியும்ல, டைம் செட் ஆகாது, நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா, உன் இஷ்டம். டிஸ்டர்ப்டா இருக்க? இல்ல, கொஞ்சம் உடம்புக்கு முடியல. என்னாச்சு? ஹாஸ்பிடல் போலாமா? அர்ஜுன், அம்மா கூப்பிடுறாங்க. வர. இங்க பாரு ஸ்னேகா, ஆன்டி சொன்னதுக்கு எதுவும் ஃபீல் பண்ணாத. என்னால நம்பவே முடியல ரேவதி, எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, இந்த பிரபாவும் சக்தியும் எப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சேருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லாம இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்ல, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் அவங்க சேரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இப்ப தாலி பிரிச்சு கோக்குற வரைக்கும் வந்துருச்சு. அதான் கனவு மாதிரி இருக்குன்னு சொன்ன. உண்மைதான். இப்படி ஒரு சந்தோஷம் நம்ம குடும்பத்துல நடக்கணுங்கிறதுக்காக தானே நாமளும் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். நம்மளை எதிர்த்தவங்களால கூட அதை தடுக்க முடியலையே. பாத்தியானே, எப்படி பேசுறாங்கன்னு, நம்மள பத்தி பேசலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சுமா, ஒட்டுமொத்த இந்த குடும்பத்துக்கும் நாம தானே எதிரிங்க. அதனால நம்மளை பத்தி பேசாம இருக்க முடியாதுல்ல. அந்த பயலே நம்மளை விட்டு போயிட்டானம்மா, அப்புறம் இவங்கெல்லாம் யாரு? விடுமா? இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு என்னமோ பெருசா தாலி பிடிச்சு கோக்குறாங்களாமே. முதல்ல தாலிக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தெரியுமா இவளுக்கு? அன்னைக்கு கோவில்ல அலட்சியமா எல்லாருக்கும் முன்னாடி தாலியை கட்டி உண்டியல போட்டாலே. இவளுக்கெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம், வெறுப்பா இருக்குன்னு வான போலாம். இருமலர், இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு இங்க இருந்து பாப்போம்.
தாலி பிரிச்சு கோத்துறலாமா? ரேவதி, உன் கையாலே ஃபர்ஸ்ட் கோத்து கொடு. வா மாப்ள. குடும்பத்துக்கு ராசி இல்லாதவ கழுத்துல தாலி ஏறுனா இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் வரதா செய்யும். இவ ராசி இல்லாதவ குடும்பத்துக்கு லாயக்கு இல்லாதவன்னு சொன்னா இவன் கேட்டானா?